वेलकम टू रम्या चक्रबानीस किचन। इंदे वीडियो ले नामा चिकन फ्राई एप्पडी सेयर देने पाकला। अदुक तेवयाना पोरुट्कल, ओरु किलो चिकन, ओरु टीस्पून सोम्बु, रेंडु पच्चै मिळगा, रेंडु वेंगायम कट पन्नदु, करिवेप्पिल कोंजम, ओरु टेबल स्पून इंजी पूंडु पेस्ट, रेंडु तक्काली कट पन्नदु, तेवयाना अलवु साल्ट, रेंडु टीस्पून मंजल तूल, ओरु टेबल स्पून मिळगाई तूल, रेंडु टीस्पून गरम मसाला, ओरु टीस्पून मिळगु तूल, पत्तमल्ली कोंजम, தேவையான அளவு நல்ல எண்ணெய். இப்போ நாம சிக்கன் ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிரலாம். கடாய் சூடாயிருச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு, பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு, இப்போ தக்காளி salt சேர்த்து வதக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, எடுத்து வச்சிருந்த சிக்கனை தண்ணிலே நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம சிக்கனும் மசாலாவும் நல்லா mix ஆகட்டும், கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா mix ஆயிடுச்சு, ஸ்டவ் மிதமான தீயில வெச்சிட்டு 10 நிமிஷம் வேகட்டும், வெயிட் பண்ணலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கன்ல இருந்த தண்ணியும் மசாலாவும் சேர்ந்து நல்லா கிரேவி ஆயிருக்கு. இப்போ மிளகு தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கிரேவி ட்ரை ஆகற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கிளறி விடாம இருந்தா அடி பிடிச்சிடும். கிரேவி ட்ரை ஆயிடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.